வணக்கம், நான் டாக்டர் ரெட்வின். இந்த வீடியோவில் நம்மளோட பல்லுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து டிஎம்ஜே பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணுன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அது ஒரு ஆறு விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போயிட்டு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கனாலும் சில ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வாயை திறந்து வச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம், இல்லை சில நேரம் அரை மணி நேரம் கூட ஆகலாம், நீங்கள் வாயை திறந்தே வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி திறந்து வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சின்னதாக வலி மாதிரி வருது, இல்லை ஒரு டைட்னஸ் மாதிரி வருது அப்படின்னா, இமிடியேட்டாக உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அந்த ப்ரொசீஜரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்து, ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு பெரிய நீளமான ட்ரீட்மெண்ட்டை பிரேக் எடுத்து 2 செஷனாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இதில் மேற்கொண்டு ப்ராப்ளம் வராமல் நீங்கள் உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா சில பேர் நார்மலாகவே இந்த டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதுக்கான டெண்டன்சி இருக்கும், அவங்க உடம்புல வந்து சில கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும், அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாகவே டிஎம்ஜே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பல்லுக்கான ட்ரீட்மெண்ட் செய்யும்போது சில விஷயங்களை கவனிக்காமல் விடும்போது அதனால கூட அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் முதல் விஷயந்தான் இப்போ நான் சொன்னது. ஸோ நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக போனாலும் நீங்கள் வாயை ரொம்ப நேரம் திறந்து வச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இங்கே இந்த இடத்துல லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் டாக்டர்கிட்ட இமிடியேட்டாக நீங்கள் கையை தூக்கி சொல்லும் போது அவங்க உடனடியாக அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணுறனால மேற்கொண்டு இந்த இடத்துக்கு கூடுதலான அழுத்தம் போகாமல் இருக்கிறனால உங்களுக்கு அந்த பிரச்சனை பெரிய அளவில் வராது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு திரும்பியும் அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தொடர்ந்துக்கலாம். இதுதான் முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் பல் அடைக்கிறீங்க, ஒரு பல் அடைச்சிட்டீங்க, சொத்த பல் இருக்குது, அந்த பல் அடைச்சிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாக்டர் என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா கடிக்க சொல்லி பார்ப்பாங்க. கடிங்க ஏதாவது தட்டுதா, உங்களுக்கு கடிக்கும்போது ஏதாவது வித்தியாசமாக இருக்கா அப்படின்றத கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் மாதிரி வச்சு அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் சொல்கிற பதில் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். என்ன தான் டாக்டர் ஒரு பேப்பர் வச்சு செக் பண்ணி எல்லாம் பார்த்தாலுமே நீங்கள் கடிக்கும் போது ஒரு சின்னதாக தட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னாலும், சரி பரவாயில்ல டாக்டர் அது போக போக சரியாயிரும்ன்ற மனநிலைக்கு நீங்கள் வராமல், இல்லை சார் எனக்கு அந்த தட்டுற மாதிரி இருக்குன்றதை கிளியராக டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதை இமிடியேட்டாக ரிலீவ் பண்ணி விடுவாங்க. இல்லை நீங்கள் அப்படி சொல்லலை, அது போக போக சரியாயிரும்னு சொல்லி நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சின்னதாக ஒரு ஹை பாயிண்ட்னு சொல்லுவோம், அந்த சின்னதாக இருக்கிற ஒரு வித்தியாசமும் பல் அடைச்சதில் உள்ள வித்தியாசமும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எப்போ பல் அடைச்சாலும் அதை கடித்து பார்க்கும்போது, இல்லை வாயை அசைச்சு பார்க்கும்போது அந்த பல் அடைச்சது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியக்கூடாது. தெரியுதுன்னா உடனடியாக உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அப்போவே அவங்க அதுக்கு ஒரு தீர்வை கொடுப்பாங்க. சரிங்களா? மூணாவது விஷயம், நீங்கள் பல்லுக்கு வந்து கேப் மாதிரி போடுறீங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு பல் இல்லை, பக்கத்து பல் சேர்த்து நீங்கள் ஒரு மேலே ஒரு செட் பல் மாதிரி வைக்கிறீங்க, ஃபிக்ஸடாக வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். அதை போட்டுட்டு நீங்கள் கடிக்கும் போதும் நீங்கள் நார்மலாக பல் கடிக்கும் போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த நீங்கள் புதுசாக வச்ச பல் மட்டும் அதிகமாக தட்டுப்படுது அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதையும் இமிடியேட்டாக டாக்டர்கிட்ட சொல்லி, நம்ம அதில் எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, எனக்கு அந்த பல் நான் சாப்பிடும் போது இல்லை கடிக்கும் போது அதிகமாக தட்டுப்படுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை உடனடியாக அதை சரி பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்கான பிரச்சனை வராமல் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். இல்லை நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட தாடை வந்து அந்த கடிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஷேப் மாற ஆரம்பிக்கும். அதோட பொசிஷன், கீழ் தாடையோட பொசிஷன் லேசாக மாறும். அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக்கிவிடும். ஸோ இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பல்லுக்கு கம்பி கட்ட போகும். ஸோ நம்ம யூஸ்வலாகவே பல்லுக்கு கம்பி கட்ட போகும்போது டாக்டர் சொல்லுவாங்க ஒரு 1 வருஷம் ஆகும், 1.5 வருஷம் ஆகும், யூஸ்வலாக அது மாதிரி ஒரு டியூரேஷன் சொல்லுவாங்க. பட் சில பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு சீக்கிரமாகவே சரி பண்ணணும், எனக்கு கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லி டாக்டரை யூஸ்வலி நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணுவோம். எனக்கு சீக்கிரமாக கம்பி கட்டணும், ரொம்ப நாள் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அந்த டைமில் டாக்டர் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பியோட டைட்னஸை கொஞ்சம் கூட அதிகமாக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமாக்கும் போதும் சில பேருக்கு அந்த டிஎம்ஜே பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு, சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கம்பி கட்டுறீங்க அப்படின்னா அவங்க ரெகுலராக வர சொல்லுவாங்க. உங்கள் பல் டாக்டர் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வாங்க, விசிட் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலராக வராமல் அந்த விசிட்டை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் எல்லாம் பிரேக் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களோட கம்பி வந்து கரெக்டான டைமில் கரெக்டான ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ண முடியாது, இர்ரெகுலராக இருக்கும் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டு. சில நாள் போவாங்க, சில நாள் போக மாட்டாங்க, இல்லைன்னா அந்த கம்பியை உடச்சிருவாங்க. ஸோ இப்படி சில பிரச்சனைகள் வரும்போது அந்த பல்லுக்கு அந்த டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணாங்களோ அதை கரெக்டாக அவங்களால செய்ய முடியாது. ஸோ இதை மாதிரி இர்ரெகுலராக நம்ம பண்ணும் போதும் அந்த
ஃபைனலாக நீங்கள் அந்த கம்பி கட்டி முடிக்கும் போது உங்களோட பல்லோட அந்த கடிக்கிற தன்மை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு இந்த டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது அமையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு டாக்டர் பல் டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, கரெக்ட் டைமில் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது டாக்டருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த ட்ரீட்மெண்ட் முடியும் போது உங்களுக்கும் அதோட பெனிஃபிட் டபுள் மடங்கு இருக்கும். ஸோ இந்த விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பல் எடுக்க போகிறீங்க, ஒரு சொத்தப்பல் இருக்குது, மெயினாக கீழ்த்தடையில் ஒரு சொத்தப்பல் இருக்குது, இல்லை லாஸ்ட்டு கடவை பல் அது வெளியே வரல உள்ளுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அது பல் எடுக்க போகும்போது யூஸ்வலாகவே அந்த பல் எடுக்கிறதுக்கு நிறைய பலம் கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கடைசி பல் எடுக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த தாடை இப்படி பிடிச்சி சப்போர்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அந்த பல் எடுப்பாங்க. ஸோ அந்த டைமும் என்ன ஆகும்னா, எப்போவுமே அந்த பல் எடுக்கும்போது ஈஸியாக சில நேரம் வராது, ரொம்ப அழுத்தம் கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமும் டாக்டர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு சேஃபாக தான் அதை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போதும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குன்னா இமீடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுத்து கொஞ்சம் கூட மெதுவாக அவங்க எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் என்ன தான் கேர்ஃபுல்லாக பண்ணாலும் உங்களுக்கு அந்த கஷ்டம் வருதுன்றதை நீங்கள் தான் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டென்டல் ப்ரொசீஜருக்கு போகிறீங்க, பல் எடுக்கிறாங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க, இந்த இடத்துல டைட்டாக வலி வர மாதிரி இருக்குன்னா அதை தாங்கிக்காமல் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி இல்லை வேறு ஒரு ப்ரொசீஜரில் ஆல்டர்னேட் பண்ணி உங்களுக்கு அந்த பல்லை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் எடுப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரணும்னு கிடையாது. ஒரு 100 பேரை ஒரு டென்டிஸ்ட் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் பல் எடுக்கிறாங்க அப்படின்னா சில பேருக்கு அந்த ஜாயிண்ட் வீக்காக இருக்குது, டிஎம்ஜே ப்ராப்ளம் வந்திருக்கணும்னு கிடையாது, நார்மலாகவே ஜாயிண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு வலி வரலாம். அந்த டைம் இதுக்கு முன்னாடி அந்த வலியே வந்திருக்காது, ப்ரெஷர் கொடுக்கும்போது வரலாம். அப்படி வருதுன்னா கூட இமீடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லும் போது அவங்க அதை ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லைனா இன்னும் கொஞ்சம் மெதுவாக எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, இல்லை வேறு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த பல் எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போதும் உங்களுக்கு ஃபர்தராக அந்த டிஎம்ஜே ஜாயிண்ட்டில் காம்ப்ளிகேஷன்ஸ் வராத மாதிரி அவங்களால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பல்லை எடுத்துட்டோம், பல் எடுத்ததுக்கப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து இமீடியட்டாக எதுவும் ரொம்ப ஹார்டாக சாப்பிடக்கூடாது, வாயை ரொம்ப திறக்கக்கூடாது, ஐஸ் பேக்கெல்லாம் வைக்கணும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக அப்படின்னா அந்த வீக்கம் மாதிரி வர்றதை கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ சில பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, பட் சில பேர் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலனா என்ன ஆகும்னா ஒரு பல் எடுத்து ஒரு வாரத்துக்கு அப்புறம்லாம் இன்னும் நல்ல வீக்கமாக இருக்கும், வாய் திறக்கிறது ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ யூஸ்வலாகவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு 3-4 டேஸ்க்கு ரொம்ப வாய் திறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் மவுத் ஓப்பன் மாதிரி பண்ணி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி நார்மல் மவுத் ஓப்பனை கிரியேட் பண்ணுங்க, இப்படி இருந்தால் நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ டாக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு வாயை திறக்காமல் அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பல் எடுத்து அந்த வீக்கம் இருந்தது, நீங்கள் மசில்ஸ் ஒழுங்காக யூஸ் பண்ணல அப்படின்னாலும் நாளடைவில் உங்களுக்கு அது ப்ராப்பராக அந்த மசில் ஃபங்க்ஷன் வராது, அதனாலையும் சில ப்ராப்ளம்ஸ் டிஎம்ஜேயில் வர்றதுக்கான சின்ன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பல் எடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கனாலும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு புண்ணு இருக்குது அதை சரி பண்ணனாலும் இமீடியட்டாக அதை சரி பண்ணி வைங்க. ஏன்னா க்ரானிக்காக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நாளடைவில் ஒரு ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப நாளாகவே நீண்டுட்டு போகுது அப்படின்றப்போ அது கண்டிப்பாக அந்த ஜாயிண்ட்டோட மூமெண்ட் அஃபெக்ட் பண்ணும், அதனால் உங்களுக்கு இந்த தாடையிலையும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ கடைசியாக உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பல் எடுத்துட்டீங்க, பல் எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு முக்கியமான கடவா பல், ஃப்ரண்ட்டில் இருக்கிற கடவா பல் இல்லை இந்த சைடில் இருக்கிற பல் ஏதாவது ஒரு பல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாக்டர் சொல்கிற டைமுக்குள்ளேயே அந்த பல்லை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது. இது வந்து ஒரு நார்மலான ஆளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு டிஎம்ஜே ப்ராப்ளம்லாம் கிடையாது, நீங்கள் சாதாரண ஒரு பேஷண்ட் தான், ஒரு சொத்தப்பல்லுன்னு போகிறீங்க, பல் எடுக்க சொல்கிறாங்க, பல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு மாதத்தில் அந்த பல்லை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பல் அப்படியே வைக்காமல் வருஷ கணக்கில் நீங்கள் விடும்போது என்ன ஆகும்னா பக்கத்தில் இருக்கிற பற்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சரியாக ஆரம்பிக்கும், அதனால் நீங்கள் அந்த கடிக்கிற தன்மை எல்லாமே மாறும். ஸோ இந்த ஃபோர்ஸ் போகிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாகும். ஒரு சைடு பல் எடுத்த சைடு வந்து நம்ம எப்படியுமே சாப்பிட மாட்டோம், ஸோ அடுத்த சைடு அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மாடிஃபை பண்ணுறனால என்ன ஆகும்னா அது உங்களோட டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி விடும். ஸோ எப்போவுமே பல் எடுத்தால் டாக்டர் பல்லை ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, ரீப்ளேஸ் பண்ணாமல் விடாதீங்க. இதுவே நீங்கள் ஒரு டிஎம்ஜே பேஷண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிஎம்ஜே ப்ராப்ளம் வந்துருச்சு, நல்ல பெயின் இருக்குது, நீங்கள் ஏற்கனவே பல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பெயினோட நீங்கள் பல்லை ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம், அது கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டிஎம்ஜே ப்ராப்ளமை சரி பண்ணதுக்கப்புறம் பல் வைக்கிறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும் என்னோட ஒப்பீனியன்ல. ஆனால் நீங்கள் ஒரு நார்மல் பேஷண்ட் தான் பல்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே பல்ல உடனே எடுத்த பல்ல உடனே ரீப்ளேஸ் பண்ணி ப்ராப்பராக வைக்கிறது தான் கரெக்டான விஷயம். அப்படி வைக்கும் போதும் அதை கடிக்கும் போதும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே
பல்லக்கடி ஆர்டிஃபிஷியல் பல்ல கடிக்கும் போதும் நீங்கள் நார்மலாக தான் ஃபீல் பண்ணணும். அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியோ தட்டுற மாதிரியோ அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் எப்போவுமே ஒரு பல் டாக்டர்கிட்ட எந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும்போதும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டாக்டருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் வேறு சைட் எஃபெக்ட்ஸ் வராதபடி பாதுகாப்பாக இருக்கலாம், உங்கள் டிஎம்ஜி ஜாயிண்ட்டையும் பாதுகாப்பாக வச்சுருக்கலாம். மேற்கொண்டு இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி டிஎம்ஜி ப்ராப்ளம்னால கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா தயங்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் எங்களை வந்து பாருங்கள். எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் எடுத்து இந்த ப்ராப்ளம்லேருந்து உங்களை ரிலீவ் பண்ண முடியும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வேறு தான் இந்த மாதிரி பிரச்சனையில் யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எங்கள் வீடியோ பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த நம்பரில் கால் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் எங்களை வந்து பாருங்கள். தேங்க்யூ.